ஞானிகளுக்கு பசி இருக்காது என்று ஐயாவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்த ஆயும் ஒன்றாகி இனிதுருள் வேண்டுவன் என்ன. எந்த குழந்த உலகத்தில் நான் முன்னையுமே சொல்லியிருக்கிறார் மதப்பாடலேயே, எத்தாலும் அழியாத தனி வடிவ எட்டாலும் அழியாத வடிவதிலே நானும் அந்த வடிவம் பெற வேண்டும். அப்படின்னா இந்த உடம்பு எப்படி இருக்க வேண்டும்? காமமற்று இருக்க வேண்டும். அப்போ காமமற்று இருக்க வேணா பசியற்று இருக்க வேண்டும். பசியற்று இருந்தால் செத்து போவான், ஆனால் ஞானிகளுக்கு பசிக்காது. அப்போ ஞானிகளுக்கு பசி வராது. என்ன காரணம்? உள்ளே அமிர்தபானம் சிந்தும். அமிர்தபானம் சிந்துகின்ற மக்களுக்கு, உள்ளே அமிர்தபானத்தை உண்ணுகின்ற மக்களுக்கு பசி வராது. பசி இல்லைனா காமம் இருக்காது. பசி இல்லைன்னா மழைச்சலம் இருக்காது. மழைச்சலம் இல்லைன்னா அங்கே என்ன ஆகும்? பசி இல்லை. எத்தாலும் அழியாது வடிவதில்லை நான் வழியாது அந்த தோட்டத்தில் இருக்கிறார். எந்த ஆயும் ஒன்றாகி நிதிர்கொள் வேண்டும்னு சொல்லுவார். அப்போ தனி வடிவம் தனியாக வந்து அது போன்ற ஒரு தோற்றம் எனக்கு வேணுனார். புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் இது கைகூடும், எல்லாருக்கும் கூடாது. நம்ம தான் புலால் உண்ணுகிறோமே. நானே ஒரு காலத்தை சாப்பிட்ட வந்தேன். புலால் உண்டா என்ன ஆகும்? நச்சுத்தன்மையான எண்ணங்கள் தானே வரும். நச்சுத்தன்மையான எண்ணங்கள் கீழ்த்தாத ஒரு விகாரமான மூர்க்கத்தனமாக என்ன வரும்? தயவு செஞ்சே வருமோ வர புலால் உண்ணுகிறோம். பொருள் பேசார் பேராசி இருக்கே, அவ எப்படியாவது பொருள் சேர்க்கணும். யாரையோ தாக்கியோ எவ்வளோ இப்போ மோசடி செய்த பொருள் சேர்க்கணுன்றான். இந்த புலால் உண்ணுவதாலும் இன்னும் சில பேர் ஆடு கோழி வெட்டுவதை கண்டு ரசிப்பார்கள். அதுலேயும் வினை சூழும். ஐயோ பாவம், அது வினை சூழும். அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு அந்த மாதிரி தனி வடிவம் காமமற்ற தேகம் வரும்? காமமற்ற தேகம் வருந்தால் தானே உனக்கு, காமமற்ற தேகம் வந்தபோதே பசியற்ற தேகம் வரும். பசியற்ற தேகம் வரும்போது மழைச்சலம் கற்றுப்போகும். மழைச்சலம் கற்றுப்போச்சுன்னா பர்ணாமலர்ச்சி இருக்காது, நரதர மூப்பு இருக்காது, மரணம் இருக்காது. அது போன்ற வாய்ப்பு நம்ம பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? புலால் உணவு மறுக்க வேண்டும். குற்ற சுத்த சன்மார்க்க வேண்டுகள் படித்த மக்களுக்கு நிச்சயமாக அந்த உணர்வு இருக்கும். புலால் உண்ண மாட்டார்கள், உயிர் கொலையை தவிர்த்து விடுவார்கள். உயிர் கொலை செய்வதை ரசித்தால் இன்னும் வன்மனம் இருக்கு நம்மிடம். ஐயோ கொடுமை, அந்த வன்மனம் நீர் நீங்கவில்லை. உயிர் கொலை செய் ஆடு கோழி வெட்டுவதை பார்த்தால் அதை ரசித்தாலே இன்னும் வன்மனம் இருக்கு நம்மிடம். எப்படி நமக்கு அருள் செய்ய போகிறான்? அதை கண்டு இறக்கம் காட்டவன. அது ராமலிங்க சாமிக்கு அந்த என்ன பண்ணுச்சது? துண்ணன கொடியோர் பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன். மண்ணினில் அலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணிய நொல்லம் நடுங்கிய நடுக்கம் எந்த நின் திருவள்ளமறியினார். உயிர்கள் தெய்யும் போது என்னால் தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மென்மை வந்தது அவருக்கு. அந்த அளவுக்கு மென்மையா, ரொம்ப சாந்தமான மனம், இனிமையான மனம், மென்மை மனம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.